மலையோர பகுதிகளான தென்காசி மாவட்டம், தேனி மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம், கோயம்புத்தூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற பகுதிகளில் தொடர்ந்து காட்டு விலங்குகள் வனப்பகுதியிலிருந்து கீழே இறங்கி வேளாண்மைக்கு இடையூறு செய்வது வழக்கம். அதை குறிப்பாக கடந்த பல வருடங்களாக யானையினுடைய தொல்லைகள் பெரிய அளவுக்கு இருந்தன. இப்பொழுது அதை காட்டிலும் கூடுதலாக காட்டுப்பன்றிகள், கடந்த 10-15 வருடங்களாக காட்டுப்பன்றிகள் மலைப்பகுதிகளிலிருந்து படையெடுத்து வருவது போல 100, 200, 500, 1000 என்று அணி அணியாக வந்து, அதுவும் மலையோர பகுதிகள் மட்டுமல்ல, மலைப்பகுதிகளிலிருந்து 100 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டர் கூட பன்றி கூட்டங்கள் அடுக்கடுக்காக வந்து தளப்பகுதிகளில் செய்யக்கூடிய விவசாயங்களான கரும்பு, நிலக்கடலை, வாழை மற்றும் காய்கறிகள் உட்பட அனைத்து விதமான பயிர்களையும் அழித்து நாசம் செய்கின்றன. காட்டுப்பன்றிகளுடைய இதுபோன்ற நடமாட்டங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து 10 வருடங்களாக விவசாயிகளுடைய அமைப்புகள் மாநில மத்திய அரசுகளுக்கு வந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்தாலும் கூட, வன இலாக்கா சார்பாக ஒப்புக்கு செப்பான அறிக்கைகள் கொடுக்கப்படுகிறதே தவிர, இந்த காட்டுப்பன்றிகளால் விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய நட்டங்களை தடுக்கக்கூடிய வகையில் ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஒன்று, காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த அதை சுட்டு பிடிப்பதற்கு அல்லது சுட்டுக் கொல்லுவதற்கு உண்டான நடவடிக்கையை வனத்துறையே மேற்கொள்ள வேண்டும், அல்லது அதை செய்ய இயலாது என்று கருதுகின்ற பொழுது விவசாயிகள் வந்து 1 ஏக்கருக்கு கடலை போன்றவர்கள் கரும்புக்கெல்லாம் வந்து 50,000, 1 லட்ச ரூபா செலவழித்து விவசாயம் செய்கிறார்கள். ஆனால் இரவு நேரங்களில் வரக்கூடிய பன்றி கூட்டங்கள் காட்டுக்குள் புகுந்து அவற்றை முற்றாக அழித்துவிட்டு சென்று விடுகின்றன. எனவே தடுப்பதற்கு அடுத்த ஒரே வழி, அந்த வேளாண்மை நிலங்களை சுற்றி கம்பி வேலிகள் போட்டா பார்த்தாது, கம்பி வலைகள் அடங்கிய வேலிகள் அமைக்கப்பட வேண்டும். அதுபோல 1 ஏக்கர் நிலத்திற்கு கம்பி வலைகள் அடங்கிய வேலி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுவே வந்து 1 லட்சம் முதல் 2 லட்சம் ரூபாய் வரும் செலவு வரும். இதனை பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலை விளைநிலங்களை காப்பாற்றுவதற்கு ஒன்று வனத்துறையினுடைய உதவியோடு காட்டுப்பன்றிகளுடைய நடமாட்டத்தை குறைப்பதற்கு உண்டான என்ன நடவடிக்கையோ அதை வந்து வனத்துறை மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எல்லா விவசாயிகளுக்கும் இதுபோன்று பன்றித்தொழிலிருந்து தங்களுடைய விளைபொருளை காப்பாற்றுவதற்கு உண்டான கம்பி வலை வேலிகளை அமைப்பதற்கு 100க்கு 100 மானியத்துடன், எந்த விதமான விவசாயிக்கு அதில் எந்த விதமான இதுவும் இழப்பீடு வரக்கூடாது, அதுக்கு உண்டான முழு செலவையும் ஏற்று கம்பி வலை வேலிகள் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும். இப்படி ஏற்கனவே பல விவசாய சங்கங்கள் இது குறித்து வந்து தங்களுடைய கோரிக்கைகளை மத்திய அரசுக்கும் வச்சுக்கிறாங்க, மாநில அரசுக்கு வச்சுக்கிறாங்க. எல்லா விவசாயிகளும் இப்பொழுது வந்து இந்த காட்டுப்பன்றி தொல்லைகளால் கண்ணீர் வெடிக்கக்கூடிய அளவுக்கு, மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு ஆளாகிறாங்க. எப்படி கிழக்கு மாவட்டங்களில் வந்து இப்போ நாகப்பட்டினம், திருவாரூர் போன்ற பகுதிகளிலிருந்து புயல் வெள்ளங்களால் வேளாண் நிலங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அந்த அதிகமான மிதமிஞ்சிய மழையாலும் வெள்ளத்தாலும் பாதிக்கப்படுகிறது. அதுபோல் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்கள் காட்டுப்பன்றிகளால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு ஆளாகிறது. எனவே இதில் வந்து மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து விவசாய சங்கங்களோடு ஒரு கூட்டத்தை நடத்தி ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை அறிவிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். அடுத்தது, 2021 ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக
தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது இன்று ஆட்சி இருக்கக்கூடிய திமுக தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து தனிவளங்களுடைய திருட்டை கொள்ளையை தடுப்போம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார். இப்பொழுது ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் ஆகிறது. இவர்கள் கடந்த ஆட்சியின் மீது குற்றச்சாட்டை வைத்து தனிவளத்தொழிலை தடுப்பதற்கு உண்டான நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லிவிட்டு, ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக அதை காட்டிலும் பன்மடங்கு இப்பொழுது தனிவள கொள்ளை நடைபெறுகிறது. ஒரு விவசாயி தன்னுடைய சொந்த நிலத்திலே இருந்து 1 டிராக்டர் மண் எடுத்து இந்த 1 பகுதி வந்து இன்னொரு பகுதி கொண்டு போகிறதுக்கும் கூட முடியாத அளவுக்கு இருக்குது. காரணம் என்னென்னா, கடந்த காலங்களில் ஆங்கிலேயர்கள் காலத்தில் கிழக்கிந்திய கம்பெனி, ஒரு கம்பெனி வந்து சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் நுழைஞ்சு எப்படி வந்து எல்லோரிடத்திலும் வரி வசூலித்தார்களோ அதுபோல் வந்து கரூரிலிருந்து ஒரு கும்பல் வந்து கோவை உட்பட எல்லா மாவட்டங்களிலும் இறங்கி எந்த வாகனத்தில் ஒரு லோடு மண் போனாலோ கல் போனாலோ ஜல்லி போனாலோ இமீடியட்டாக ஒவ்வொரு லோடுக்கு அது தகுந்த மாதிரி ஒரு யூனிட்டுக்கு 200 ரூபான்னு சட்டவிரோதமாக அவர்கள் வந்து வசூலித்து விடுகிறார். ஆயிரக்கணக்கான லாரிகளில் வந்து இப்பொழுது வந்து தினமும் கேரளாவினுடைய வாளையாருடைய அந்த செக் போஸ்ட் வழியாக வந்து கடந்து போகிறது. அண்டை மாநிலங்களாக கர்நாடகத்திலிருந்தோ ஆந்திராவிலிருந்தோ அல்லது கேரளாவிலிருந்தோ எந்த விதமான கனி வளங்களும் தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வரப்பட முடியாத பொழுது அந்த மாநிலங்கள் எல்லா இடத்துலையும் இதே ஆறு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டிற்கு கூடிய ஆற்று மணல், அதேபோல் தமிழ்நாட்டுக்குடைய சரல், தமிழ்நாட்டுக்குடைய செம்மண், ஜல்லிகள், கல், இவை எல்லாமே வந்து எப்படி வந்து அண்டை மாநிலத்துக்கு கடத்துவதற்கு வந்து தமிழ்நாடு அரசு அனுமதிக்கிறது என்பது தான் நம்முடைய கேள்வி. அடுத்தது வந்து இப்பொழுது அங்கங்கே போராட்டங்கள் நடைபெறுகின்றன. இப்போ நாங்கள்லாம் அறிவிச்சு வந்து செங்கோட்டையில் ஏற்கனவே அந்த பகுதியில் வந்து கனிவள கோளை தடுக்கணும். இப்போ இதே போல் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வாளையார் வழியாக கிணத்துக்கடவு ஒத்தக்கால் மண்டபம் வழியாக எண்ணற்ற லாரிகள் வந்து அந்த பல்லடங்குச்சியின் பைபாஸ் வழியாக முதல்ல பகலில் போயிட்டு வந்து இப்போ இரவில் 1000 லாரி 2000 லாரிகள் அது வந்து 10 டன் 12 டன்லாம் ஏற்றிட்டு பெரிய ட்ரக்கில் கொண்டு போகிறாங்க. ஏதாவது வந்து சமூக ஆர்வலர்கள் போராட்டம் நடத்தினாலோ அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்தினாலோ அதிகாரிகள் வருகிறார்கள், வந்து சட்டவிரோதமாக கடத்தக்கூடியதை தடுக்கிறது மாதிரி இல்லை, அந்த லாரி சீஸ் பண்ணுறதில்ல, ஓவர்லோடு என்ற ஒன்றை மட்டுமே சொல்லிக்கொண்டு அவர்கள் அதுக்கு மட்டுமே ஒரு அபராத கட்டணத்தை வைத்து அந்த லாரிகளை அனுப்பிவிடுறத தவிர, முதல்ல கேரளாவுக்கு போடுறத கடத்துறது சட்டவிரோதமாக கடத்திட்டு போகக்கூடியதை வந்து அவர்கள் காது கொடுத்து கேட்பதாகவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அதிகாரியுடைய கைகளை கூட கட்டிடுறாங்க. தாசில்தாருக்கோ வில்லேஜ் ஆஃபீஸருக்கோ ஆர்டிஓக்கோ கலெக்டருக்கோ யாருடைய நாலெட்ஜுமே இல்லாமல் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கும்பல் கொள்ளை கும்பலை போல் வந்து கரூர் வந்து கம்பெனின்னு சொல்கிறாங்க. அது யார் கம்பெனி என்னங்கு தெரியல. அவங்க தான் வந்து இப்பொழுது வந்து ஒட்டுமொத்த கனிம வளங்களையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக தெரியுது. அது உடனடியாக வந்து மாநில அரசு இந்த கரூர் கம்பெனிகளை கம்பெனி கோஷ்டிகளை வந்து உடனடியாக கண்டறிந்து கைது பண்ணி சிறையில் அடைக்கலை அப்படின்னா பெரிய அளவுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. முதல்ல விவசாயிகள் தங்கள் அதாவது வந்து குளங்களிலிருந்து வண்டல் மண்ணை எடுத்துகிட்டு வர்றதுக்கு அனுமதிக்கணும். ஒரே நாளில் விஏஓவை பர்மிஷன் கொடுக்கணும். யாராவது ஒரு விவசாயி வந்து இப்போ வந்து ஒரு ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொந்த நிலம் இருக்கலாம், அதுக்கு தேவையான வந்து ஒரு பில்டிங்கில் ஃபில்லப் பண்ணுறதுக்கு தேவைப்படலாம். அப்போது அந்த மண்ணை வந்து அவங்க சொந்த நிலத்துலேருந்து எடுத்துகிட்டு வர்றதுனா வித்தின் 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்குள்ளே பர்மிஷன் சீட் கொடுக்கணும். அதை எடுத்து நீ இதுக்கு மட்டும் சாதாரண சொந்த நிலத்தை எடுக்கிறதுக்கு நீ ஏடி மெயின்ஸ் கிட்ட போ, டிடி மெயின்ஸ் கிட்ட போ அப்படின்னு கடத்தி விடுறாங்க, தள்ளி விடுறாங்க. ஆனால் கடத்துறதுக்கு வந்து எந்த விதமான தடையும் இல்லாமல் போகுது. அப்போது எங்கிருந்தோ மேலே இடத்துலேருந்து வரக்கூடிய உத்தரவின் அடிப்படையில் இணையாக வந்து இன்றைக்கி வந்து வழக்கமாக இதில் என்னென்னா 2 விதம் நஷ்டம். ஒன்று, கனிம வளம் தமிழ்நாட்டிலிருந்து பறிபோதுங்கிறது ஒன்று. 2வது, அரசாங்கத்துக்கு இது வந்து ஒரே ஒரு சீட்டை வச்சுட்டு 7 நாள் ஒரு லாரி வந்து ஒரு நாளைக்கு வந்து 5 நடைக்கு வந்து 7 நாளைக்கு வந்து அவங்க வந்து அந்த வண்டி ஓட்டிடுறாங்க. அப்போ எவ்வளவு வந்து அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருமானம் போகுதுன்னு பாருங்க. ஸோ அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருமானமும் போகுது, தமிழ்நாட்டுடைய கனிவளம் போகுது. அதே போல் வந்து சம்மந்தம் இல்லாமல் யாரோ 3வது நபர்கள் அந்த கரூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய கோஷ்டிகள் வந்து இங்கே வந்து சட்டவிரோதமாக அவர்கள் வந்து விவசாயிகளோடு மோதுறாங்க,
தொல்லை பண்ணுறாங்க, இது மாதிரி வந்து பலவிதமான சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. ஸோ இதையெல்லாம் இந்த காவல்துறையெல்லாம் வந்து இதில் ஏன் பேசாமல் இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆட்சி மாறினா உடனடியாக வந்து அமைச்சர் வீடுகளில் அவங்கெல்லாம் வந்து போய் பார்க்குறாங்க. இன்றைக்கி அதே காவல்துறை வந்து இருக்கிற போது இது மாதிரி சட்டவிரோதமாக நடக்கிற போது ஏன் அந்த அதிகாரிகள் எல்லாம் பேசாமல் இருக்கிறாங்க? ஆனால் உயர் அதிகாரிகள் சட்டத்தை அமைச்சர் இந்த மாதிரி வந்து வெளி மாவட்டங்களிலிருந்து வந்து இருந்து இந்த மாதிரி மணல் விவசாயிகள் இடத்துல, அதே போல் சாதாரண மக்கள் இடத்துல வந்து அவங்களுடைய சுய பயன்பாட்டு கூட பயன்படுத்தக்கூடிய இந்த இதுக்கெல்லாம் வந்து சட்டவிரோதமாக அபராதம் கட்டணம் வசூலிக்கூடிய அவருடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்தணும். அதே போல் இனிமேல் அதாவது தங்களுடைய தமிழ்நாட்டில் வீடு கட்டுவதற்கு அல்லது வந்து விவசாயத்திற்கு அல்லது வந்து கட்ட அரசாங்கத்துடைய கட்டணம் அரசாங்கத்தில் ரோடு போடுவதற்கு தவிர ஒரு பிடி மண்ணும் கூட வந்து வேறு மாநிலத்துக்கு எடுத்து செல்வதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதிக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அரசியல் அதிகாரம் இல்லாமல் போலீஸ்காரரே பேசாமல் இருக்க முடியுமா? தாசில்தாரே பேசாமல் இருக்க முடியுமா? ஒரு தாசில்தார் எதுவும் செய்ய முடியல, டிஎஸ்பி எதுவும் செய்ய முடியல, எஸ்பி எதுவும் செய்ய முடியல. அவங்களெல்லாம் கைகட்டுறது தான் அரசு அதிகாரம் எல்லாம் எப்படி செய்ய முடியும்? அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா புரியும். அது அதனால் வந்து இது வந்து நல்லது கிடையாது. அளவு மாற்றங்கள் குணமாற்றங்களை நிகழ்த்துங்கிறது விஞ்ஞான விதி. அதனால் இது மக்கள் வந்து இதையெல்லாம் தாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றோ தெரியாமல் இருக்கிறார்கள் என்றோ கருதக்கூடாது. இது தேவைப்பட்டால் வந்து வாளையாருடைய எல்லையில் அனைத்து விவசாயிகள் மற்றும் அனைத்து சமூக ஆர்வலர்களை இணைத்து வந்து விரைவில் வந்து போராட்டம் நடத்துவது குறித்து நாங்கள் வந்து முடிவெடுப்போம். இல்லை, அதாவது காட்டுப்பண்டி சுடலாம்னா அதுவும் விவசாயினால் எதை வச்சு சுடுறது வச்சுங்களா? ஒன்று வந்தால் சுடலாம், 100 வந்தால், 200 வந்தால் எந்த விவசாயி சாதாரண விவசாயம் 2 ஏக்கர் விவசாயம் போட்டுருக்கிறேன் பண்ணி சொல்கிறதா அவன் விவசாயி பார்க்குறதா? இதெல்லாம் வந்து வன இலாக்காக பொறுப்படுத்திக்கணுங்க. அங்கேருந்து மூவ் ஆகிற போது வந்து எப்படி யானை பிடிக்கணுமோ அது மாதிரி பண்டியும் பிடிங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அவன் பின்னா பண்டி முன்னாடியே போட்டுக்கணும், அது போய் ஏதாவது வந்து எங்கே படுத்துக்கிடுங்க. எங்கே அந்த பகுதியில் இருக்கிற ஓடை இதில் வந்து புதற்குள்ளே போய் தங்கிக்குது. நைட்டில் 12 மணிக்கு வரும்போது எந்த விவசாயி வந்து காட்டில் விடிய விடிய முடிச்சுட்டு உட்காந்து பண்ணி சொல்ல முடியும்? அது பிராக்டிக்கலாக நடைமுறையில் வந்து அவனுக்கு சாத்தியம். சுடுறது எப்படி சுடுறது? அப்புறம் அவன் துப்பாக்கி லைசன்ஸ் கொடுக்கணும், ஒவ்வொரு விவசாயிக்கும் துப்பாக்கி லைசன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் வந்து நடைமுறையில் பல சிக்கல்கள் இருக்குதுங்க. ஒன்று சுடலாம், ஒன்று சுட்டோம் நல்லா போய் ஓடி போய் பதிங்கிக்குது, காட்டுக்குள்ளே பதிங்கிக்குதுங்க. இப்போ கரும்பு காடுன்னா கரும்பு காடு கரும்பு தின்னாலும் கூட பரவாயில்ல, அது காட்டை அழிச்சு விட்டுருதுங்க. அப்படியே கடிச்சு 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 விட்டுறது கம்ப்ளீட்டாக கரும்புலாம் வந்து ஃபுல்லாக போய் பார்த்தா கருந்து நீ கரும்பு வெட்டுற போது பார்த்தீங்கன்னா 1 ஏக்கராவுக்கு 50 டன் வரணும்னா 5 டன் வராது. அந்த மாதிரி மோசம் ஆயிடுது. ஆமாம், அதாவது குளங்களில் வந்து வேளாண்மைக்காக வண்டல் மண்ணுங்கிறது சத்தான மண், அது விவசாயிகள் வந்து தானாக எடுத்துகிட்டு போகலாங்க. அவங்க டிராக்டரை வச்சு அவங்களோட சொந்த நிலத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கெல்லாம் எந்த தடையும் இருக்கக்கூடாது. ஒரு விஓ கிட்ட கேட்டார்னா விவசாயிக்கு எத்தனை அது கொடுத்துடணும். அதாங்க சொல்கிறேன், முதல்ல வந்து என்னுடைய கோரிக்கை தமிழகத்தினுடைய எந்த கரிம வளமும் பிற மாநிலங்களுக்கு கடத்த அனுமதிக்கூடாது. ரெண்டாவது, சட்டபூர்வமாக கும்பல்கள் வந்து இதை பயன்படுத்தி கொண்டு கொள்ளையடிக்கிறார்கள், அது தடுத்து நிறுத்தப்படணும். மூன்றாவது, அது தமிழகத்தை சேர்ந்த மக்கள் அவர்கள் தங்களுடைய சொந்த நிலங்களிலிருந்து தங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகள் கூடாது, அது கட்டணம் வசூலிக்கப்படக்கூடாது. பொதுக்குளங்கள் அது வந்து பஞ்சாயத்து குளமாக இருந்தாலும் ஒன்றியமாக அதாவது ஒன்றிய குளங்களாக இருந்தாலும் சரி, பொதுப்பணித்துறைக்கு உட்பட்ட குளங்களாக இருந்தாலும் சரி, கோடைக்காலங்களில் தண்ணீர் வற்றிய பிறகு அந்த வண்டல் மண்ணை தங்களுடைய சொந்த நிலத்துக்கு எடுத்து செல்வதற்கு எந்த விதமான கட்டணம் வசூலிக்கூடாது, தடையும் இருக்கூடாது.